இருக்கோம், சென்னையில் இருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டுருந்தேன், இப்போ வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கோம். என்னோட அம்மா பேர் ராஜலக்ஷ்மி, அவங்களுக்கு 60 வயசாகும், அவங்க காரைக்குடியில் தான் இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட பிடிச்ச என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, அவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க தைரியமாக எல்லாத்தையும் தனியாகவே நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அன்பு எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுவாங்க. சின்ன உயிரினத்துலேருந்து எல்லாருக்கிட்டேயுமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும். பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். எல்லா நேரத்துலையும் நிதானமாக செயல்பட்டு அது வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தது மறக்க முடியாத நினைவுகள் வந்து இதெல்லாம் பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது வந்து மறக்கவே முடியாது. தலையில் அடிப்பட்டிருந்தது, அதை வந்து மறக்கவே முடியாது. இன்னொன்று வந்து எனக்கு குழந்த பிறந்தப்போ அம்மா அப்பா அவங்க கையில் வாங்கிட்டு அவங்க கண்ணியும் தங்கி வந்து என்னோடய கண்ணியும் தங்கி வந்தது. அந்த ஒரு உணர்ச்சி உணர்வை வந்து வெளிப்படுத்தவே முடியாது. அது வந்து ரொம்ப 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 பிடிக்கும், மறக்க முடியாத முடியாது. அடுத்து நன்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, அம்மாவுக்கு வந்து நன்றியெல்லாம் சொன்னால் கட்டவே கட்டாது. எந்த ஒரு பொருளுமோ பொண்ணோ பொருளோ எதுவுமே வந்து அவங்களுக்கு ஈடுபட்டுறதுக்கான வார்த்தைகளோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் போதுமான பொது நன்றிகள் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து இன்னும் அன்னையது நாங்கள் வாழ்த்துக்கள் தான் லக்ஷ்மியம்மா. நீங்கள் என்னை எப்படி கருவறையில் பத்திரமாக வச்சு பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி எங்களை அவங்கள கருவறை தெய்வமாகவே எங்களை வச்சு நான் பத்திரமாக பார்த்துக்கலாம், பூஜைப்பேன்.